சிவம் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, அவர் வந்து நான்முகனாலையும் பிரம்மானாலையுமே சிவபெருமான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுதான் ஒவ்வொரு திருமுறையிலையும் தேவாரத்திலையும் திருவாசகத்திலையும் சொல்கிறாங்க, நான்முகனும் பிரம்மனும் அறியாத பாதங்கள் சிவபெருமானோட பாதங்கள். அப்பேற்பட்ட சிவபெருமான், அப்பேற்பட்ட சிறப்புடையவர் வந்து சிவபெருமான். எல்லா கடவுளும் இருக்கிறப்போ சிவபெருமான் மட்டும் ஏன் பெருசாக பேசப்படுறாரு அப்படின்னா, சைவ சமயம் வந்து சிவபெருமான் வந்து முழுமுதற் கடவுளாக கொண்ட ஒரு சமயம். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தர செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே அப்படின்னு நம்மளுடைய சமய ஆசிரியர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு சிறப்பு பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த கங்கை கொண்ட சோழபுரம், இந்த பிரகதீஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான், இந்த மூணு தேவர்கள் இருக்கிறாங்க, உருத்திரன் பிரம்மா திருமால், இந்த மூணு பேர்த்தையும் விட உயர்ந்தவர் வந்து சிவபெருமான். ஏன் சிவபெருமான் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது பிரம்மா வந்து ஒரு பெருமானை வழிபட்டிருப்பார், அது வந்து திருச்சியில் இருக்கு திருப்பட்டூர் கோயில். அப்படி பிரம்மா வழிபட்டது, முருகர் வழிபட்டது திருமுருகன் பூண்டி, விநாயகர் வழிபட்டது கணபதீஸ்வரம், இந்த மாதிரி இருக்கிற எல்லா கடவுளும் சிவபெருமானதை வழிபட்டாங்க. ஆனால் சிவபெருமான் போய் ஒரு கடவுளை வழிபட்டாரு அப்படின்னு எந்த ஒரு சாஸ்திராசிரியும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அதுங்காட்டி சிவபெருமான் தான் பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் யாவரும் இங்கில்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் இன்றனன் மூன்றினுள் நான் உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறும்பர் சென்றனன் தான் உணர்ந்தான் தான் உணர்ந்தது எட்டு அப்படின்னு திருமூலர் சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிறப்பும் இறப்பும் அற்றவன், நம்ம யார் பிறப்பு இறப்பு அற்றவனோ அவங்கள தான் கடவுளாக வழிபடணும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் விஷ்ணு சரி பிரம்மாவும் சரி எல்லாருக்கும் இந்த இதில் பிறப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த சிவபெருமான் ஒருத்தருக்கு மட்டும்தான் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை. அதுங்காட்டி தான் சிவபெருமானை வந்து நாங்கள் முழு முதற் கடவுளாக வழிபடுறோம். சைவ சமயத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு இறைவன்னா யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. அதுங்காட்டி இந்த சைவ சமயத்தை நல்லா பிடிச்சிட்டேன். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த கடவுள் கும்பிட்டாலே உங்களுக்கு முக்திங்கிறத கொடுக்க முடியாது, சிவபெருமான் ஒருவரால் மட்டும்தான் உங்களுக்கு முக்திங்கிறத கொடுக்க முடியும்.